ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಧಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ಯಾದವಾಭ್ಯುದಯ ಮಹಾಕಾವ್ಯಂ ಅದನ್ನು ಅನುಭವಿತುಕೊಂಡಿರುಕಿರೋ ஆரம்ப திசையில் தான் இருக்கும். கிரந்தமோ பெருசு, அதை வந்து கொஞ்சம் ஸ்லோகம்தான் ஆயிருக்கு. இருந்தாலும் அதை மிச்ச விஷயங்களை தகுந்தாற்போல் அனுபவிக்கலாம். கீழ் ஸ்லோகத்தில் வரும்பொழுது இத்தம் விசிந்தியாக சர்வத்திர பாவாக சந்தி பதே பதே கவிதார்க்கிக சிம்மஸ்ய காவியேஷு லலிதேஷ்வபி அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை அப்பைய தீட்சிதர் சாதிச்சிருக்க. என்னன்னா, ஒவ்வொரு பதத்துக்கும் பதத்துக்கும் சுவாரஸ்யம் இருக்குது. இந்த மாதிரி கிரமத்தில் வந்து அனுபவிச்சுட்டு போனால் கிரந்தம் எப்போ முடியறது? அதனால் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே அனுபவிப்போம். விஸ்தாரம் இல்லாமல் எங்கே தேவையோ அங்கே கொஞ்சம் சொல்லி அந்த மாதிரி கிரமத்தில் அப்படின்னு பெரிவாளுடைய வழி போயின்ட்டுருக்கிறதுனால அதே கிரமத்தில் இப்போ மேல்கொண்டு ஸ்லோகத்தில் சில விஷயங்களை வேகமாகவும் கொச்சி தபங்குரா கொச்சி அப்படின்னு தயாசதகத்தில் சுவாமி தேசிகன் அருள் செய்யும் பொழுது சரஸ்வதி நதியானவள் சில இடத்துல மறைஞ்சும் சில இடத்துல வெளிப்பட்டோம். அந்த மாதிரி கிரமத்தில் சில இடத்துல கொஞ்சம் வேகமாகவும் சில இடத்துல மெதுவாகவும் ஆழ்வார் பூர்வாச்சாரியர்கள் இவாளுடைய அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார் நிறைய இடத்துல. அந்த மாதிரி இடங்களில் அதை அனுசரித்து சொல்லிட்டு போகலாம் அப்படின்ற கிரமத்தில் அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். ஜகதாக்லாதனோ ஜக்ஞே மனசஸ்தஸ்ய சந்திரமாக பரிபாலயித்தவ்யேஷு பிரசாத இவ மூர்த்திமான். யது வம்சம் சந்திரவம்சம் அப்படின்னு சூரிய வம்சம் ராமபிரானது இது. அதனால் வந்து இங்கே அந்த சந்திரனை பற்றின ஒரு பிரஸ்தாபம் இந்த ஸ்லோகத்தில் வரும்பொழுது லோகத்தில் சந்தோஷத்தை கொடுக்கிறவன் சந்திரன். அப்போது அந்த சந்திரனானவன் எம்பெருமானுடைய மனசிலிருந்து தோன்றினான். மனசகா தஸ்ய சந்திரமாக எம்பெருமான். வேதமும் சொல்லும்பொழுது சந்திரமா மனசோ ஜாதகா அப்படின்னு சொல்கிறோம். அதனால் அப்போது இந்த ஒருத்தருக்கு சந்தோஷம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற இடம் உடம்புல பாகம் வந்து மனசு. அதிலேருந்து தோன்றினவனாதனால் எல்லாருக்குமே சந்தோஷத்தை தான் கொடுப்பான். சுவாமி தேசிகனும் ரகசிய கிரந்தத்தில் வரும்பொழுது நிலவு தென்றல் போலே அப்படின்னும் அபிமத வஸ்துக்கள் போலே அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது இதை வந்து வெறுக்காதவா ஒருத்தருமே கிடையாது, வெறுப்புக்கிறவா யாரும் கிடையாது, யாருமே வெறுக்க மாட்டான் எல்லாருக்கும் ரொம்ப. ஆனால் இந்த நிலவு தன்றல் இது ரெண்டும் வேற ஒரு இடத்துல சொல்லும் பொழுது சில பேருக்கு அது வந்து பிடிக்காதான். யாருக்குன்னால், நிலவு வந்து இந்த களவு தொழில் பண்ணுறாள் திருடா அவளுக்கு பிடிக்காது, ஏன்னா வெளிச்சமும் இல்லையா, அவள் காரியமே இருட்டில். இன்னொன்று இந்த தென்றல் அப்படின்றதும் சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்தில் ஞாபகம் தோப்பனார் சாச்சிருக்கார். தென்றல் வந்து தென்றல் காற்று எல்லாருக்குமே பிடிக்கும், அது சுகத்தை. வாடை காற்று தான் உடம்புக்கு ஒத்துக்காது, தென்றல் காற்று நல்லது. ஆனால் அது பிடிக்காதான் எதுக்குன்னா அந்த நாய்க்கு சுவானம், அதுக்கு அப்போ தான் வெறி பிடிக்குமா. இத்தனை கணக்கு பண்ணி சொல்லியிருக்கார் சுவாமி தேசிகன். அது பார்த்தா அந்த சமயத்தில் தென்றல் வீசுறதுனால் அப்போ தான் இந்த. அதனால் இந்த நிலவு தென்றல் ரெண்டும் எப்படி ஒரு அபிமத வஸ்து அப்படின்னு அந்த மாதிரியான இதில் சேர்ந்தது. அப்போது எம்பெருமானுடைய மனசிலிருந்து சந்திரன் தோன்றினான். சந்திரனுக்கு நிறையா உற்பத்தி சொல்லியிருக்கா, அது வேறு விஷயம். அமிர்த மதனம் பண்ணும்பொழுது அதில் கூட வந்தார் அப்படின்னு. அதனால்தான் பிராட்டிக்கு ஒரு கிரமத்தில் சகோதரன் முறை அப்படின்னு அதை ஸ்ரீஸ்துதியில் வரும்பொழுதும் சுவாமி தேசிகன் அனுபவிச்சிருக்கார். அப்போது இந்த அப்படி அந்த எம்பெருமானுடைய மனசிலிருந்து தோன்றின இந்த சந்திரன் அவனுடைய குணம் எப்படி இருக்குன்னால், எம்பெருமான்
தன்னால் காக்கப்பட வேண்டிய வஸ்துக்கள், லோகத்தில் இருக்கிற வஸ்துக்கள் அத்தனையும் காக்கும் கடவுள் எம்பெருமா, அவர் ரக்ஷணே தாத்துன்னு பேர். அதனால் வந்து அதுக்கு காப்பாற்றுறது தான் முதல்ல. எத்தனையோ அர்த்தங்கள் அந்த வினை சொல்லுக்கு இருந்தாலும் காப்பாற்றுறது அப்படின்னு. அதனால் அதை வச்சு தான் வந்து பிரணவம் வரும்பொழுதும் அதை எழுத்த பிரித்து பிரித்து அர்த்தங்களை சொல்லும் பொழுதும் அகார உகார மகாரம் அப்படின்னு, அதில் அகாரம் எம்பெருமான சொல்கிறது அப்படின்னால் அது எப்படி கிரமத்தில், அதாவது சம்பிரதாய ரீதியாக சொல்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த எழுத்துக்கு உண்டான பிராதான்யத்தை சொல்லக்கூடிய நிகண்டுக்கள் அதிலேயே, அதே மாதிரி வியாக்கரண ரீதியாகவும் அது வந்து அந்த காக்கும் கடவுளான எம்பெருமானத்தான் சொல்கிறது அப்படின்னு. அதனால் அந்த தன்னால் காக்கப்பட வேண்டிய வஸ்துக்கள் நிறையா இந்த லோகம் மொத்தம். அப்போது அதுக்கு எம்பெருமான் என்ன வேணும், எம்பெருமானுடைய அனுக்கிரகம் வேணும், தயை அது அனுக்கிரகமாக பரிவகிக்கிறது. அப்போது அந்த அனுக்கிரகமே ஒரு வடிவு. பரிபாலயிதவ்யேஷு பிரசாத இவ மூர்த்திமான், காப்பாற்றப்பட வேண்டிய வஸ்துக்களுக்கு எம்பெருமானுடைய அனுகிரகம் வேணுமே, அந்த எம்பெருமானுடைய அனுகிரகமே ஒரு ரூபத்தை எடுத்துட்டு வந்தால் எப்படியோ அந்த மாதிரி சந்திரன் அப்படின்னு சந்திரனை வர்ணிக்கிற சந்திர வம்சத்தை மேலே சொல்ல போகிறதுனால இந்த சந்திரனை வர்ணிக்கிறது பொருத்தமாக இருக்குது அப்படின்னு விஷ்ணு புராணத்திலையும் பராசர மகரிஷி இதே கிரமத்தில் அனுபவிக்கிறத பார்க்கலாம் அப்படின்னு. ஜகதாக்லாதனோ ஜக்ஞே மனசஸ்தஸ்ய சந்திரமாஹ பரிபாலயிதவ்யேஷு பிரசாத இவ மூர்த்திமான் அப்படி. அடுத்ததாக ஸ்லோகத்தில் யதபத்ய சமுத்பூதா புண்ணியகீர்த்திஹி புரூரவாஹ சதாமாஹிதவன்னீனாம் விகாரஸ்தேயதாம் யயௌ. இதில் என்னன்னா, இப்போ இந்த வம்சத்தை சந்திர வம்சம்னு சொன்னேன், அப்புறம் இந்த வம்சம் எப்படி வருது அப்படின்னால் அந்த கிரமத்தை சொல்லும் பொழுது சந்திரனுக்கு புதல்வன் வந்து புதன், அந்த புதனுக்கு வந்து என்னன்னா அந்த புதன் இடத்துல பிறந்தவன் புரூரவஸ் அப்படின்னு ராஜா. அப்போது அந்த விஷயத்தை இந்த ஸ்லோகத்தில் சாதிக்கிற சந்திரனுடைய மகனான புதன், அந்த புதனிடத்தில் பிறந்தவன் புரூரவசு, அவன் வந்து எப்படிப்பட்டவன்னா அவனுடைய கீர்த்தி புகழானது புண்ணியத்தை எல்லாருக்கும் கொடுக்கும்படியான நிலையில் இருக்குது. அந்த புரூரசானவன் என்ன பண்ணான்னா, ஒரு சமயத்தில் வந்து தேவலோகத்து அந்த நாட்டியமாடுறவா திலோத்தமை ரம்பை ஊர்வசி இவாள்லாம் அவளோட இவன் சுகத்தை அனுபவிக்கும்படியான ஒரு நிலை. அப்போது அந்த சமயத்தில் வந்து என்னன்னா அது ஏதோ லோக ரீதியாக ஒரு சுகத்தை அனுபவிக்கிறான் அப்படின்ற மத்தரம் அவனுக்கு எண்ணம் மேலோங்கி கிடையாது. அப்போது அவனுக்கு என்ன இருந்தது அந்த சமயத்துலேயும்னால், அதாவது தான் வந்து ஒரு ஏன்னா இவாளுக்கெல்லாம் இது என்ன காரணம்னால், இந்த ராஜாக்கள் நிறையா இந்த இதில் வரும்பொழுது தேவதாம்சம் பொருந்தினவா, இப்போ தசரதர் தேவ லோகம் வரைக்கும் போய் தேர் பத்து திக்குலேயும் தேர் போகும் மேல் லோகத்துலேயும் போகும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இவாள்லாம் அந்த மாதிரி தேவதாம்சம் பொருந்தினதுனால அவள் அந்த தேவலோக ஸ்திரீயை வந்து அவளுக்கு ஏதானா வந்து ஒரு நிலை கொஞ்ச நாள் நீ வந்து பூலோகத்தில் இருக்கும்படியாக இருக்கும் அந்த மாதிரிலாம் வரும். அதனால் அந்த சமயத்துலேயும் அவளோட ஒரு போகத்தை அனுபவிக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் இவனுடைய எண்ணமானது எப்படின்னால், ஆகிதாக்னிகள் அந்த அக்னிகாரியங்களை வந்து எப்பையும் தொடர்ந்து பண்ணின்னு இருக்கிறவா, அந்த அக்னியாதானம் அப்படின்றத பண்ணி அந்த ரிஷிகள் பிராமணோத்தமால் இவாள்லாம் வந்து அதை பண்ணின்னு ஏனால் அதில் வந்து என்ன அக்னிகாரியத்தில் வந்து என்ன விசேஷம் சொல்லப்பட்டிருக்குன்னால், சௌனக பகவான் விஷ்ணு தர்மத்தில், அதாவது
ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத்து ஸ்ரீயமிச்சேத்து ஹுதாசனாத்து சங்கராத்து ஞானமன்விச்சேத்து மோட்சமிச்சேத்து ஜனார்தனாத்து அப்படின்னு ஒரு ஸ்லோகம். உனக்கு ஆரோக்கியம் வேணும்னா சூரிய நமஸ்காரம். இப்பயும் அந்த இது சொல்கிறா இல்லையா, அந்த அருணம்னு அந்த இது கார்த்தால ஞாயிற்றுக்கிழமையில் அதுதானே சூரிய நமஸ்காரம்னு வச்சுண்டு அதை சொல்கிறதுன்னு. அதனால் இது ஒரு பக்கம் இது வேதோக்தமான ஒரு நிவர்த்தி நமக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு தொல்லையிலிருந்து ஆரோக்கியம் சரியாகுது, ஆரோக்கியம் இல்லாமல் இருந்தது சரியாக போகிறது அப்படின்றதும், வைத்திய ரீதியாகவும் லோக ரீதியாகவும் பார்க்கச்ச சூரியோதயமானாலே பல வியாதிகள் கொஞ்சம் கொஞ்சம் காணாத போடுறது தானா. அதனால் அதே மாதிரி பணம் வேணும்னால் அக்னி காரியங்களை ஒழுங்காக பண்ணிட்டு வந்தால் பணத்துக்கு இவனுக்கு எந்த விதத்துலேயும் குறைவு ஏற்படாது அப்படின். ஞானம் வேணும்னால் மேதா தட்சிணாமூர்த்தின்னு அந்த சங்கரன் இடத்துல பக்தியோடு இருந்தோம்னால் ஞானம் வரும்னு, மோட்சம் வேணும்னால் நீ எம்பெருமான்கிட்ட தான் வரணும் அப்படின்னு இப்படின்னு சொல்லிட்டதுனால மோட்சத்துக்குத்தான் பகவானிடத்தில் வரணும், மிஷத்துக்கு வர வேண்டான்னு நினச்சுன்ற பொறாளேன்னு பின்னாடியே அடுத்த இது ஒரு பிரகாரம் அவாவாளுக்கு ஒரு ஒரு ஏற்றம் இருக்குது. அந்தந்த செயல் அந்தந்த தேவதை அது உள்ள அந்தரியாமியாக பகவான் இருந்து கொண்டு அதை ஸ்வீகரிச்சுக்கிறார். பலன் தரது எம்பெருமான் தான், அவா மூலமாக தர. ஏன்னால் அந்த என்ன சொல்கிறான்னா, சூரியனிடத்தில் ஒரு ஏழு ஜென்மாக்கள் பக்தியோடு இருந்தால் அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு ஜென்மா வருது, அதில் சங்கரனிடத்தில் பக்தியோடு இருக்கும்படி. அந்த சங்கரனிடத்தில் பக்தியோடு இருந்தான்னா ஒரு ஏழு ஜென்மாக்களில் அப்புறம் வைஷ்ணவனாக இவனுக்கு பிறப்பு வருது. இத்தனை தாண்டி அப்படி கிடைச்ச இந்த பிறப்பை நம்ம வீணாக்கிடாத, நீ வந்து மோட்சத்துக்கான உபாயத்தை பண்ணி மோட்சம் போகலாம் அப்படின்னு. அதனால் அத்தனைலாம் தாண்டி இப்பயும் என்ன சொல்கிறான்னா, அந்த சிவனானவர் காசியில் யார் வந்து அந்த காஷாந்து மரணான் முக்திகி அப்படின்னு, காஞ்சி ஜனனான் முக்திகி, காஞ்சியில் ஜனிக்கிறதுனாலேயே முக்தி அப்படின்னா என்னன்னா, கண்டிப்பாக நீ வந்து அந்த சரணாகதியை மோட்சத்துக்கான உபாயமான சரணாகதியை அனுஷ்டிக்கும்படியான எண்ணம் மேலோங்கி வரும். காசியில் மரணமானால் முக்தின் அப்படின்னு. அப்போ என்ன காரணம் அப்படின்னால், அங்கே சிவனானவர் ராம தாரக மந்திரத்தை அவ காதில் கடைசி சமயத்தில் இருக்கிறவா காதில் அவர் சொல்கிறார் அப்படின்னு இதெல்லாம் வச்சுண்டு அவருக்கு. அதை தான் சுவாமி தேசிகன் அயக்ரீவஸ்துதியில் வரும்பொழுதும், தாட்சிண்ய ரம்யா கிரிசஸ்ய மூர்த்திகி தேவி சரோஜாசன தர்ம பத்னி வியாசாதயோபி வியபதேஸ்ய வாசா ஸ்புரந்தி சர்வே தவ சக்தி லேசைஹி. எம்பெருமான் ஐகிரீவனே, உன்னிடத்தில் இருக்கிற ஒரு சக்தியினுடைய லவ லேசம் இவா கிட்டக்க போனதுனால அவர் வந்து தாட்சிண்ண ரம்யா கிரிசஸ்ய மூர்த்திகி, அந்த தட்சிணாமூர்த்தின்னு பேர், அந்த தெற்கு திக்கை பார்த்துட்டு உக்காந்துட்டு நாலு பேருக்கு ஆலமர அடியில் உபதேசம் பண்ணுறார் அப்படின்னு திருமங்கை மன்னன் பாசுரத்துலேயும் வரும். இது ஆலமர நிழல் அப்படின்னு வரும் ஒரு பாசுரத்தில். அது அதே மாதிரி அந்த பிரம்மாவனுடைய பத்னியான சரஸ்வதி தேவியும் உன்னிடத்துலேருந்து கொஞ்சம் பெற்றதுனால அந்த மாதிரி, அதே மாதிரி இன்னும் வியாசர் முதலான மகான்கள் அவள்லாம் எம்பெருமான் அனுப்பிரவேசம் இருக்கிறதுனால இதெல்லாம் எப்படி அப்படின்னா, ஸ்புரந்தி சர்வே தவ சக்தி லேசைகி அப்படின்னு அந்த மாதிரியான கிரமத்தில். அப்போது இத்தனை எதுக்கு சொல்ல வந்ததுன்னால், ஆகிதாக்னிகள் அதாவது சதாம் ஆகித வன்னீனாம், எப்பயுமே அந்த அக்னி காரியங்களை சரியாக பண்ணிட்டு வரவாளுக்கு நிறையா வந்து அந்த எந்த விதமான சௌக்கியங்கள் அவளுக்கு வரத்துக்கும் ஒன்றும் குறவில்லை அப்படின்னு. அதுக்கு அவளை பற்றின சிந்தையிலேயே இருந்துட்டுருக்கானா இவன். ஏன்னால் ஒரு லோகம் சுபிக்ஷமாக இருக்கணும்னால் கோபிராமணேபியோ சுபமஸ்து நித்யா, அதனால் பசு பிராமணன் இவா சௌக்கியமாக இருந்தால்னா அந்த ஊர் இது வந்து சௌக்கியமாக இருக்கும், எந்த விதமான துர்பிக்ஷம் அங்கே வராது அப்படின்னு. ஏன்னா இப்பயும் என்ன கேள்விப்படுறோம்னால், 83 84 இந்த போபாலில் ஒரு கேஸ் லீக் ஆகி நிறைய பேர் இதுவாயிட்டா, அப்போது வந்து
யூனியன் கார்பைட் அப்படின்ற ஒரு நிறுவனம், அதுலேருந்து வர கேஸ் லீக் ஆகிடுது, போட்டோம். அதை வந்து அந்த போபால் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒருத்தருக்கும் ஒன்றும் ஆலையா என்னன்னால், அங்கே இருக்கிறவ நித்தியம் அக்னிகாரியம் பண்ணிட்டு இருந்தாலும் உபாசனாதிகள் கிரகஸ்தால் பண்ணுறா, பிரம்மச்சாரிகளாக இருக்கிறவ அந்த சமிதாதானம் முதலான அந்த மாதிரி அந்த அக்னி காரியங்கள், இந்த பிரதம அன்னைக்கு ஈஷ்டின்னு பண்ணுறா, அந்த இதெல்லாம் ஒழுங்கு பன்னிண்டு வந்துட்டு இருக்கிற கிராமத்தில் இந்த எரிவாயு கசிஞ்சதுனால அந்த கிராமத்தை ஒன்றும் பண்ணலை அப்படின்னு கேள்விப்படுறோம். இது நிதர்சனமான உண்மை. அப்போ அங்கே இருக்கானால் இதை விட வேற எனக்கு பகவத் கைங்கரியம் பண்ணுறது தானே செல்வம் இல்லையா. அந்தரிக்ஷ கதகா ஸ்ரீமான் பீஷனாழ்வானை பார்த்து அவ பிராட்டி பார்க்குறான, ஏண்டா அவன் வந்து ஸ்ரீமான் எல்லாத்தையும் விட்டு விட்டு போகிறான், ஒன்றை எடுத்துட்டு போல. இலங்கையிலேருந்து அவன் தம்பி ராஜாவுக்கு தம்பி ஒரு சொத்தெல்லாம் எடுத்துட்டு போல, அப்படியே உடுத்த துணியோடு போகிறான். ஆனால் அவனை வந்து வால்மீகி பகவான் அந்தரிக்ஷ கதகா ஸ்ரீமான் ஸ்ரீயோட இருக்கு ஏண்டான்னு பிராட்டி அங்கேருந்து பார்த்துட்டான், யாரோ மேலே போகிறாளே அப்படின்னு பார்த்தாலும் அவன் வந்து அவனுக்கு வந்து ஒன்றும் குறைவில்லை, உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன் அப்படின்ற கிரமத்தில் கைங்கரியம் பண்ணுறதுக்காக லக்ஷ்மணன் பெருமாள் பிராட்டியோட காட்டுக்கு போகிறார். கைங்கரியம் என்ன சொன்ன காரியத்தை செய்யணும் அதானே, அவளுக்கு என்ன பெரிய சுகம் இருக்க போகிறதுன்னு தோணும். ஆனால் அங்கேயும் வால்மீகி பகவான் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகா, எது வசந்தது, பகவத் கைங்கரியம் பண்ணுறதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா அதோட ஸ்ரீ உங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுக்கு அடையாளம் வேறு ஒன்றுமே வேண்டாம், அது இருந்தால்தான் அது வருமே ஒழிய இல்லாவிட்டால் வராது அப்படிங்கிறதுனால இதெல்லாம் திருவுள்ளத்தில் வச்சுண்டு இங்கே சதாம் ஆகித வன்னீனாம் விகாரஸ்தேயதாம் யயோ. அப்போது இவன் இந்த புரூரவஸ் அப்படின்ற ராஜா அந்த என்னன்னா தர்ம பிரச்சார்த்தம், ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறான்னா எதுக்காக பண்ணிக்கிறது அப்படின்னா தர்மமான முறையில் பிரஜோத்பத்தி பண்ணுறதுக்காக, அதுக்கு தான். அதனால் தர்மங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கு, இவாள் தர்மத்தை அனுஷ்டிக்கிறவா, அவளை காப்பாற்ற வேண்டியது தன் கடமை, அதுக்கு இடைஞ்சல் இல்லாமல் நம்ம மிச்ச சுகத்தை அனுபவிக்கணும். ஆகையினால தான் பெரியவாள் வச்சுருக்கும் போதும் தர்மார்த்த காம மோட்சம் அப்படின்னு வச்சுருக்கு, அர்த்த காமத்தை நடுவில் வச்சுருக்கா. அந்த அர்த்தம் சம்பாதிக்கிறதுக்கு தர்மத்துக்கு விருத்தமான முறையில் இல்லாமல் சம்பாதிக்கும், அதே மாதிரி மோட்சத்துக்கு இடைஞ்சல் இல்லாத வகையில் சுகத்தை அனுபவிக்கும், அதை அனுபவிச்சுண்டு வரான் இவன். அவளோட அப்பேற்பட்ட வசதியான ஸ்திரீன்னு எல்லாரும் நினைக்கிறாளே, அவளோட இவன் வந்து சுகத்தை அனுபவிக்கிற சமயத்திலையும் ஆகிதாக்னிகள் க்ஷேமமாக இருக்கணும்ன்ற அந்த ஒரு நல்லெண்ணத்தோடு இருக்கக்கூடியவனாக இந்த ராஜா. எத பத்திய சமுத்பூதகா புண்ணிய கீர்த்தி புரூரவாக சதாமாகிதவன்னீனாம் விகாரஸ்தேயதாம் யயோ அப்படின்னு அந்த ராஜாவை பற்றின ஒரு பெருமையான விஷயத்தை சொன்னார். இது இதுவரைக்கும் இப்போ இருக்கட்டும், அடுத்தது அடுத்த உபன்யாசத்தில்.